ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில உள்ள ஏரல் சின்னத்துறை தான். தூத்துக்குடியில இருந்து ஏரலுக்கு புதுக்கோட்டை வழியா நாஸ்ரீத் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரூட்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த ரோட்ல பஸ் எதுவுமே வராதான், ஏன்னா இது பஸ் ரூட் கிடையாது. ஸோ டிராஃபிக் எங்கேயுமே இல்லை. நேச்சரை செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் தூத்துக்குடியிலேருந்து ஏரலுக்கு போகிற அந்த ரோட். ஃபுல்லாகவே நேச்சர் தான், நிறைய நிறைய ட்ரீஸ், வாழைத்தோப்பு நிறைய அங்கே இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அப்புறம் ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். ஸோ ஃபைனலி ஏரலுக்கு வந்தாச்சு. ஸோ ஏரலோட பஜார் அப்படின்னு சொல்கிற இடம் இது தான். இந்த இடத்துல எல்லா கடைகளும் இருக்குமா, பெரிய ஒரு ஷீட் மாதிரி மேலே ஒரு ஷீட் போட்டு ரெண்டு சைடுலையும் கடைகள் வச்சுருக்காங்க. இதுலேயே நிறையா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் ஏரல் பஜார். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கடைகள் உண்டு. எல்லா கடையிலையுமே திங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் ஏரல் சின்னதுரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஆனந்த முதலியார், ஆனந்த் சில்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரும் இருக்குது. இந்த ரெண்டு தான் ரொம்பவே பெரிய கடை எனக்கு தெரிஞ்சு. மற்ற எல்லா சின்ன சின்ன கடைகள்லையுமே இங்கே ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான திங்ஸ், ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா கடையிலையுமே குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டைப் ஆஃப் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம தூத்துக்குடி வேலவன் ஹைப்பரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி, இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லா திங்ஸும் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஏரல் பஜாரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எல்லா கடைகளும் நம்மளுக்கு இருக்கும், எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். காலையில் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு A1 டீ காஃபி டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு, இங்கே போனோம். இங்கே வந்து ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இட்லி, பூரி, பொங்கல், சமோசா அப்படின்லாம் எல்லாம் இருக்குது. பூரி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பொங்கல் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஏரல் சின்னதுரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் சாரீஸ் இருக்குது. அங்கே வந்து சில்க் சாரீஸ், காட்டன் சாரீ, ரோஸ் டிசைனர் சாரீஸ் எல்லாமே இருக்குது. நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600லேருந்தே ரேட் இருக்குது. எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே 900லேருந்து கட் பண்ணி 600 போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சாரீ எல்லாமே 690 இந்த ரேட்டில் தான் நான் சாரீ பார்த்துட்ருக்கேன். இந்த சாரீ 1200, இதுதான் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிற சாரீ. இதே மாதிரி சாரீஸ் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே எந்த சாரீ எடுத்தாலுமே யூனிக் டிசைனில் தான் இருக்குது. இதெல்லாம் லெஹங்காஸ், ஃப்ராக் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம் எல்லாமே நல்லா நியூ கலெக்ஷன் தான் இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரை தாண்டி அப்படியே கீழே போனோம் அப்படின்னா கீழேயும் கொஞ்சம் சாரீ, ப்ளவுஸ் பீட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயும் சாரீஸ் தான் இருக்குது, ஆனால் தேர்ட் ஃப்ளோரில் தான் டிசைனர் சாரீஸ், சில்க் சாரீஸ் அதெல்லாம் இருக்குது. சின்ன துறைக்கு சுற்றி சுற்றி வெளியே வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கடைகளாக வச்சுருக்காங்க. வேஷ்டிகள்னு ஒரு இது வச்சுருக்காங்க, கிட்ஸ்க்கானது ஒரு சைடில் வச்சுருக்காங்க, ஆண்கள் பிரிவுன்னு ஒரு சைடு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கடைகளை தான் இன்னுமே அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து கிட்ஸ் செக்ஷன் போகலாம் வாங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ், பேண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே கிட்ஸ் செக்ஷனில் நீங்கள் மேலே ஃப்ளோருக்கு போனீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாமே இருக்குது.
அதுக்கு சைடில் உள்ள பில்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ஜென்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். இவங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்ன கடையாக இருந்து பெரிய கடைக்கு டெவலப் ஆனவங்க தான். ஸோ அதனால் அவங்க அந்த கடையை கூட இன்னும் இடிக்காமல் சின்ன சின்னதாகவே வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே தனித்தனி ஸ்டோர் இருக்கிறதுனால ரொம்பவே நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடையை பார்த்து டிவி மகாலட்சுமி பழக்கடை அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கடையில் போயிட்டு பழரசம் வாங்கினோம். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மழையில் ஜூஸ் குடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு மட்டுமே நம்ம விசிட் பண்ணாம ஏரல்ல இருக்கிற சின்ன சின்ன எல்லா கடைகளுக்கும் போகணும், எல்லா சின்ன சின்ன பிசினஸ் ஓனர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏரல் சின்னதுரை நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. என்னதான் இருந்தாலும் அது நம்ம தூத்துக்குடி சின்னதுரை அளவுக்கு வரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.